வெல்கம் டு மை சேனல் அன்பு டாகிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீடுங்கிறது சந்தோஷமான இடங்கிறதும் அது மகிழ்ச்சிகரமான வந்து இடங்கிறதும் தெரியும். அந்த மகிழ்ச்சிக்கு வந்து சில சமயம் வந்து திஷ்டிங்கிறது விழும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு அதிகமாக சரியில்லாத போகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து பண விரயம் ஆகிட்டுருக்கிறது, நகை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அடமானம் போயிட்டே இருக்குது, இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம வீட்டில் ஏன் இப்படி இருக்குன்னு வந்து நினைப்பாங்க பெண்கள். வந்து நினைக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ உடம்பு சில போச்சுன்னா அவங்கள உட்கார வச்சு வந்து திஷ்டியை சுற்றி போடும்பொழுது அந்த மருந்து மாத்திரைங்கிறது எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் சில நம்பிக்கைகளை வந்து நம்ம செய்யும் பொழுது அது ஒரு நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறதுனால நம்ம அதை வந்து கண்டிப்பாக வந்து செய்வோம். அப்போ அது வந்து பெரிய விஷயம் இல்லை, நமக்கு அதை செய்கிறதுனால நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னு சொல்லி செய்யும்போது ஒரு நம்பிக்கையாக செய்யும்போது அதனுடைய நல்லதுங்கிறது நன்மைங்கிறது நமக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும். அதை மாதிரியே நம்ம வீட்டில் சில சமயம் என்னென்னலாம் வந்து மாற்றம் வருதோ அதை மாதிரி வரும்பொழுது நம்ம இந்தமாரி செய்யலாம். எந்த மாதிரி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து திருஷ்டி கழிக்கிறதுங்கிறது ஒரு விசேஷ காலங்களில் பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்திங்கிறது ஒரு திருஷ்டியை கழிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஆரத்தி எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மஞ்சள் சுண்ணாம்பு ரெண்டையும் கரைக்கும் பொழுது அந்த ஆரஞ்சு கலரில் அந்த தண்ணி வந்து மாறி அது மேலே வெற்றிலை வச்சு அது மேலே வந்து கற்பூரத்தை வச்சு யார் எது மேலே வந்து திருஷ்டி இருக்கோ அதை வந்து வச்சு நம்ம சுற்றி அதை வந்து விலை வாசலில் கொண்டு ஊற்றுவோம். இதுதான் வந்து செய்யக்கூடிய வழக்கம். அப்போ இது மாதிரி வந்து செய்கிறதுங்கிறது இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு தெரியும். இதை மாதிரி தெரியாதது ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பணம் நகை இதையும் வச்சு தாம்பாளத்தட்டில் நம்ம திருஷ்டியை கழிக்கலாம். அப்படி கழிக்கும்பொழுது அந்த பணத்துக்கும் நகைக்குமான திருஷ்டி கழிஞ்சதுன்னா நமக்கு வீண் விரையும், அந்த நகையை வந்து வந்து மீண்டும் மீண்டும் அடமானத்துக்கு போகாத இருக்கக்கூடிய தன்மைலாம் கிடைக்கும் அப்படிங்கிறனால இதை மாதிரி செஞ்சு பார்க்கலாம். சிவப்பு சந்தனங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி நம்ம பனியில் வந்து கரைச்சி அதில் வந்து நம்ம அந்த வெற்றிலையோ வாழையிலையோ வச்சு அது மேலே சுடத்தை வச்சு நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிற நகையில் ஒன்று பணம் கொஞ்சம் ஒன்று ஒரு பணம் வந்து வச்சாலே போதும். இதை தாம்பலத்தில் வச்சு இதை மாதிரி சுற்றும் பொழுது எவ்வளவுக்கு நம்ம வந்து அந்த திருஷ்டி இருக்குதோ மீண்டும் மீண்டும் நம்மளுடைய நகை வந்து அடமானது போகிறதும் இந்த மாதிரி பணம் விரயம் ஆகிறதும் தவிர்க்கப்படும், நல்ல வந்து மாற்றம் வருங்கிறதுனால இந்த மாதிரியும் திருஷ்டி கழிக்கலாங்கிறதுனால ஆரத்திங்கிறது இது மகாலட்சுமி அம்சம் உள்ள பொருள்கள்ங்கிறதுனால இந்த மாதிரி மகாலட்சுமி அம்சம் உள்ள பொருள்கள் எதுவெல்லாம் நமக்கு குறைபாடாக ஆகுதோ அந்த மாதிரி குறைபாடை வந்து நீக்கணும்னா அந்த பொருள்களை வச்சு இந்த மாதிரி ஆரத்தி எடுத்து திருஷ்டியை நீக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வாசலில் எப்பொழுதும் போலேயே அந்த ஆரத்தியை கொண்டு விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய நகையும் பணமும் அது இது வைக்கிற இடத்துல வச்சிடலாம். அப்படி செய்யும்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், வீடு சுபிட்சமாக மாறுங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம செய்யும்பொழுது நம்பிக்கையோடு செய்யும்போது நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.